Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Pot to Plates Kitchen. Na unga Christy. Friends, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மேகியை கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பேக்கெட் மேகியில் நான் இது வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஒன்று இல்லைனா ரெண்டு முட்டை கூட நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பாதி கேரட் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு அஞ்சாறு பீன்ஸ் போட்டுக்கோங்க. முட்டைகோஸ் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே வந்து குடைமிளகாய், பட்டாணி இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்கள் எல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா மேகி பேக்கெட்டில் ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மசாலாவை இது கூட போட்டுட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பேக்கெட் மேகிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த காய்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகிற வர வேக விட்டுக்கோங்க. இப்போ காய்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம நூடுல்ஸை உடச்சி போட்டுடலாம். நூடுல்ஸை ரொம்ப நொறுக்கி போடாதீங்க, இந்த மாதிரி ரெண்டு பீஸாக உடச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அந்த நூடுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தனித்தனியாக வந்ததுக்கப்புறமா இதை திரும்பவும் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து வேக விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நூடுல்ஸ் எல்லாம் நல்லா வெந்து அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வற்றி வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை கடைசியாக இறக்குறதுக்கு முன்னால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மல்லித்தழை இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கோங்க. இந்த முட்டை மேகியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நூடுல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக முட்டையை அது கூட உடச்சி ஊற்றி கலந்து பண்ணுவாங்க. அதை விட நீங்கள் இந்த மாதிரி தனியாக ரெடி பண்ணி போடும்போது உங்களுக்கு அதில் முட்டையோட அந்த ஒரு ரா ஃப்ளேவர் வந்து வராது, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.